ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குபூஸ் எப்படி செய்யறதுண்ணா. இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு செம்ம சிம்பிளாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளரில் ஒரு லைட்டு சூடானால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவாங்க. அந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் சீனியையும் போட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. அரை கிலோ மைதா எடுத்துக்கோங்க. அந்த மைதாவில் தேவையான உப்பும் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த ஈஸ்ட்டு தனியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. ஒரு டேபிள் மேலே கொஞ்சம் மைதாவை தூவி விட்டுருங்க. இந்த மைதா மேலே அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இன்னும் லைட்டாக பிசைஞ்சிடுங்க. லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் அது மேலே நல்லா எண்ணெயை தடவி விட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த முந்தன இதோட டபுள் மடங்காக இருக்கும் சைஸு. அதோட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பிசைஞ்சு வச்சுருந்த மாவை அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே எடுத்து இன்னும் நல்லா பிசைஞ்சு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடுங்க. அந்த கட் பண்ண பீஸை சின்ன சின்ன பால் மாதிரி மாற்றி அது மேலே நல்லா எண்ணெயை தடவிடுங்க. அந்த எண்ணெயை தடவின மாவை நல்லா 2 சப்பாத்தி திக்னஸ் அளவு நல்லா பரத்தி எடுத்துருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் 2 சப்பாத்தி திக்னஸ் இருக்கணும். பரத்துன அந்த மாவை ஒரு சூடான பேனில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் அது பார்க்கவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் தேவையில்ல போடும்போது அப்படியே பலூன் மாதிரி பெருசாக வரும். உண்மையிலே இதை சிக்கனும் மயோனைஸும் குபூஸும் தான் அதோட காம்பினேஷன். ஆனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுனால நாங்கள் குருமா கூட சேர்த்து சாப்பிட்றோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் மயோனைஸ் ரெசிபி போடுறோம். நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அது எப்படி பலூன் மாதிரி பெருசாக வருதுன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளோட செம்ம டேஸ்டியாக இருக்கும். எங்கள் தம்பிக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாட்டுக்கு ரெடி பண்ண சொன்னாங்க, அதனால நாங்களும் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குபூஸில் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். எண்ணெய் தடவை தான் ஜீரோ, எண்ணெயை ஊற்றவே இல்லை. இந்த ஃபேனில் போடும்போது கூட எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. என் தம்பி பேசுகிறான்னா, எனக்கு குபூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் தராமல் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். குபூஸ் சாப்பிட்டு எனக்கு பசியே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் ரெசிபிஸ் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.